வணக்கம், கடல்ராசா ஐலண்ட் ஃபிஷர்மேன். நம்ம சேனல் வேறு எந்த சேனல் இல்லை, நம்ம கடல்ராசா தங்கச்சி சேனலோட காப்பி அந்த சேனல். அந்த சேனல் ஆக்கிச்சுன்னு ஏற்கனவே சொன்னது தான். மறுபடியும் ஏன் சொல்கிறேன்னு நிறைய பேருக்கு அது தெரியாமல் இருக்குது. இன்னும் புது புது வீடியோ அப்டேட்ஸ் வீடியோஸ் எல்லாமே இதில் தான் போடுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, கூட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போலாம் தான் நம்ம போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் அப்டேட்டாக உங்களுக்கு வந்து போயிடும். இன்றைக்கி நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம், எந்த பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, இன்றைக்கி April 15 எங்கள் விசைப்படக அனைத்துக்கும் ஸ்ட்ரைக்கு, இன்னையோட எங்களுக்கு ரெஸ்ட்டு. ஆனால் வந்து நாங்கள் எப்போவுமே ரெஸ்ட் இருக்க மாட்டோம், ஏன்னா என் வேலை தான் உழைச்சாலும் அந்த ஸ்ட்ரைக் டேத்தில் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அந்த விசைப்படகு தான் கடலுக்கு போகக்கூடாது, நாட்டுப்படகு போவோம். நாட்டுப்படகில் நாங்கள் இன்றைக்கி கடலுக்கு போவோம். இப்போ நம்ம அதுக்காக ஒரு இடத்துக்கு, மெயினான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். நம்ம இந்தியாவிலே ஃபேமஸான, இல்லை வேர்ல்டு ஃபேமஸான நம்ம பாம்பன் பிரிட்ஜுக்கு வந்திருக்கோம். அதுக்காக நிறைய வள்ளங்கள் கடலுக்கு போயிட்டு இருக்காப்புல, நிறைய வள்ளங்கள், நிறைய பைப்பர் போட்டுகள் எல்லாமே கடலுக்கு போயிட்டு இருக்காப்புல. என்ன வலைக்கு போயிட்டு இருந்திருக்காங்க, என்ன மீனுக்கு போயிட்டு பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் கீழே இறங்கி பார்ப்போம். ஏன்னா நாளைக்கு நான் இந்த நாட்டுப்படகுல தான் கடலுக்கு போவேன். ஆனால் இன்னைக்கு போக முடியாது, சொல்லலாம் இன்றைக்கி தான் ரெஸ்ட் எங்களுக்கு போட்டிருக்காங்க. நாளையிலேருந்து நான் கடலுக்கு போவேன். நாளைக்கு புது புது வீடியோஸை கடல் மேலேருந்து எடுத்து உங்களுக்கு போடுறேன். இப்போ நமக்கு கீழே இறங்கி என்னென்ன மீன் பிடிச்சிருக்காங்க, என்ன வலைக்கு போயிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க போவோம். இந்த படி எங்கே இருக்குதுன்னா, இதுக்கு முன்னாடி பாமன் வந்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், நம்ம பாமனுக்கு என்ட்ரி ஆகும்போது லாஸ்ட்டில் பாமனை வந்து சேரும்போது பாலம் எண்டில் வந்து, அங்கேருந்து நம்ம உங்கள் ஊர்லேருந்து வரும்போது எண்டில் வந்து ஒரு வேகத்தடை வச்சுருக்காங்க. அந்த வேகத்தடையை பக்கத்துலேயே சைட்லேருந்து கீழே இறங்கி நடந்து போகிறதுக்கு ஒரு படிக்கட்டுகள் வச்சுருக்காங்க. இந்த படிக்கட்டுகள் வழியாக நம்ம நடந்து போனால் மட்டும்தான் நம்ம கடைக்கார நம்ம பாலத்து கீழே போய் அந்த வள்ளங்களை பார்க்க முடியும். இப்போ நம்ம இந்த வள்ளங்களுக்கு வந்தாச்சு. மேக்ஸிமம் இப்போதைக்கு பார்த்தோம்னா நம்ம பாம்பனில் வந்து அதிகபட்சம் நம்ம அந்த பைப்பர் போட்டுகள் வந்து அதிகமாக வந்துருச்சு. அதில் தான் நம்ம தொழிலுக்கு போயிட்டு வர்றது கொஞ்சம் சீக்கிரம் நல்ல ரன்னிங்காக போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் டீசலும் கொஞ்சம் கம்மியாக ஓடுற அளவுக்கு அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து இவங்க போயிட்டு வந்த வலை என்ன வலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதை வந்து கோலா வலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கோலா வலைனா என்ன மீன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம சூட மீன், சூட மீன் தான் கொஞ்சம் பிடிக்கும். இதை வந்து ஒவ்வொரு ஊர்லேருந்து ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. இப்போ இவங்க கழிச்சிக்கிட்டு இருக்க இந்த வலை வந்து கோலா வலையிலே வந்து நரம்பு வலை, அதாவது மால் வந்து நூல்களால் ஆகாமல் நரம்புகளால் ஆகிருக்கும், அதனால தான் இது நரம்பு வலை. இந்த நரம்பு வலை வந்து கொஞ்சம் மீன் வந்து கூடுதலாக எடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அந்த வலை வந்து சீக்கிரம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அதிக நாள் யூஸ் பண்ண முடியாது, சீக்கிரம் அது கட்டாகி தும்பாடிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுவும் அதே மாதிரி அதே கோலா வலை தான். அந்த கோலா வலையில் வந்து கலர் கலராக இருக்குதுன்னு சொல்லிட்டு வெவ்வேறு வலைன்னு நினச்சிட வேண்டாம். ஏன்னா வந்து எல்லாமே கோலா வலை தான், எல்லாருமே தாக தட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த சாயம் பூசுல வந்து ஒவ்வொரு கலராக இருக்குது. ஆனால் வந்து இப்போ இவங்க கழிச்சிக்கிட்டு இருக்க வலை வந்து அந்த வளர்ந்து நரம்பு வலை, இது வந்து நூல் வலை. இந்த நூல் வலை வந்து காலத்துக்கும் கிடக்கும், இது வந்து கடல் மேலே வந்து அப்படியே நல்லா இருக்கும், கழிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த வலை. அந்த நரம்பு வலை வந்து கொஞ்சம் கழிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், கைகளில் அறுவடை வாய்ப்பு இருக்குது. இந்த வலை வந்து சீக்கிரம் அழியக்கூடிய தன்மை இருக்காது, ஏன்னா நூல் வலைங்கிறதுனால அதிகமாக அழியாது. ஏன்னா மேக்ஸிமம் எல்லா மீனவர்களும், நம்ம பாம்பனில் உள்ள மீனவர்கள் நிறைய பேர் வந்து இந்த நூல் வலை தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து கொஞ்சம் மதிய நேரம் வெயில் அதிகமாக ஏற டைம்ங்கிறதுனால இப்போ அதிகளவுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. இந்த மீன்களை வந்து கழிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த வலையை வந்து தெளிவாக இழக்கிற மாதிரியே ஏற்றி வச்சுருவாங்க. ஏற்றி வச்சுட்டு வெள்ளத்தில் ஏற்றிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த வெள்ளனியே இவங்க வந்து கரையை வந்துடுவாங்க, ஒரு 5 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. ஒவ்வொரு நேரமும் இப்போ இந்த கூட்டம் வந்து, இப்போ இந்த கூட்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா வந்து இன்றைக்கி தான் ஸ்ட்ரைக் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுகள் எல்லாருமே அந்த சாமியில் போட்டு மடி எல்லாம் சாமியில் இறக்குறதுக்கு அங்கே இருந்துருவாங்க. அதனால் வந்து கூட்டம் கம்மியாக இருக்குது. இன்னும் ஒரு வாரம் கழித்து பார்த்தோம்னா இந்த கூட்டம் இதை விட டவுல் மடங்கு, அதாவது நம்ம நடக்கக்கூட இடம் இருக்காது அந்தளவுக்கு சரியான கூட்டமாக இருக்கும். ஏன்னா வந்து விசைப்படகுல கடலுக்கு போகிற எல்லாருமே ஒரு 6 to 10 வலை இந்த மாதிரி வந்து செட் பண்ணி, இந்த மாதிரி கோலா வலை செட் பண்ணி, கோலா வலை கடல் வலை இந்த மாதிரி செட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே இந்த நாட்டுப்படகு போட்ட ஓனர் அவங்கள்ட்ட கேட்டு போடு வலை போட்டு அந்த வள்ளத்தில் போவாங்க. போடு வலை போட்டு வள்ளத்தில் போகிறது அப்படின்னா என்னென்னு கேட்டோம்னா, நம்ம ஒரு 10 வலை ஏற்றிட்டு அவங்க வள்ளத்தில் நம்ம கொண்டு போகலாம். கொண்டு போயிட்டோம்னா நம்ம ஒரு 1000 இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓனருக்கு கொஞ்சம் கமிஷன் மாதிரி குடிக்கணும். ஏன்னா வந்து நம்ம வள்ளம் அவங்க வள்ளத்தில் நம்ம கொண்டு போகிறோம்ல, அதுக்காக அவங்களுக்கு ஒரு கமிஷன் மாதிரி நம்ம கொடுக்கணும். அப்போ அந்த டைங்களில் பார்த்தோம்னா சரியான கூட்டமாக இருக்குது. நம்ம நடந்து போகக்கூட குனிஞ்சு மண்ணில் கூட அந்த டைங்களில் முடியாது. ஒரு 5 மணி டைங்களில் வீடியோ கால், 5 மணி டைங்களெல்லாம் பார்த்தோம்னா, அது மட்டும் இல்லாமல் நம்ம சும்மா இருக்கிற மீனவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு நினச்சோம்னா, இப்போ இந்த இவங்க எல்லாருமே போடுவலை போட்டு போனாங்க, ஒரு பாதி பேர் வந்து இந்த மீனை கழிக்கிறதுக்குமே வருவாங்க. அது எதுக்குன்னா வந்து ஒரு ஆள்னால இப்படி கழிக்க முடியாது. ஏன்னா வந்து வலை வந்து ஒரு ஆளோட வலையாக தான் இருக்குது. ஆனால் வந்து அதை கழிக்கிறதுக்கு வந்து அங்கே வந்து ஆளுக்கு வந்து ஒரு 5 மணிக்கு வந்துடுவாங்க. கழு குடிச்ச தெரிஞ்ச ஆட்களுக்கு இப்படி கழித்து கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு தேவையான சமையலுக்கு உண்டான மீனை மட்டும் வாங்கிட்டு
இப்போ வாங்கிட்டு ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ செலவுக்கு வாங்கிட்டு போவாங்க. இதுவே ஒரு டெய்லி இப்படி போனோம்னா சரி, ஏன்னா வந்து அன்றாடம் நம்ம செலவு தண்ணிக்கே நிறைய காசு போயிடும், அதனால் வந்து இதுக்கே நிறைய பேர் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், சின்ன சின்ன பயல்கள்லாம் வந்து மீன்களை கழிக்கிறது, அது வந்து அவங்க அண்ணன் வலை அப்பா வலை இந்த மாதிரி வந்து அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கழிப்பாங்க. ஏன்னா வந்து எங்களுக்கு மட்டும் ரெஸ்ட்டு கிடையாது, நம்ம ஸ்கூல் பசங்களுக்கும் ரெஸ்ட் தான் இருக்குது. அவங்க வந்து நம்ம கடலில் சார்ந்து வாழ்கிற பசங்க இல்லையா, அதனால் வந்து அவங்களுக்கும் அந்த உடம்பு தகுந்த மாதிரி இருக்கும். அதுங்கிறதுனால அவங்களும் இந்த கடலுக்கு வந்து பழகு வாங்கி சும்மா ரெஸ்ட் எங்களை கடலுக்கு வந்து பழகு வாங்கி அந்த கரையை உள்ள வேலைகளை பார்ப்பாங்க. பார்த்து பார்த்து அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா கடலுக்குமே ஏறிடுவாங்க. ஏன்னா வந்து மற்றவனுக்கு கீழே அடிமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அந்த கடலுக்கு போகிற எல்லாருக்குமே இருக்கும். அதனால தான் வந்துட்டு ஒரு காலேஜ் படித்த பசங்க முதற்கொண்டு எல்லாருமே காலேஜ் வரை போய் படிச்சிடுறாங்க. ஆனால் வந்து எப்போவுமே எல்லாருமே இந்த கடற்கரை பக்கம் தான் நோங்குறாங்க. ஏன்னா வந்து யாரையும் நம்ம கை கட்டி தலை குனிஞ்சு நம்ம வேலை வைக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நிறைய பேர் நிறைய மக்கள் எங்கள் மீனவ மக்கள் நிறைய பேர் வந்து இந்த கடற்கார பக்கம் தான் வந்து வேலை வைக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லை, பொம்பளை ஆட்களும் வந்து வேலை வைப்பாங்க. ஆம்பளை கொண்டு நாங்களும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேலை வைப்பாங்க. அவங்க ஏன் இப்போ வந்து வேலை வைக்காங்கன்னா, அவங்க ஹஸ்பண்டுக்கு துணையாக சரி வலை கொஞ்சம் கம்மி தான், இதுக்கு ஆள் தேவையில்லை நம்மளே கழிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு அவங்க உதவி செய்கிறதுக்காக வந்திருக்காங்க. மாதிரி இந்த சின்ன சின்ன பசங்களை பாருங்கள், லீவ் விட்டதுனால அவங்க கடை குளிச்சுட்டு வந்துக்கிட்டு ஜாலியாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களும் அப்படியே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அந்த கடை குளிச்சுக்கிட்டு நீச்சல் பழகிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழகி பழகி அப்படியே இவங்களும் கடலுக்கு ஏறிடுவாங்க. அதான் இந்த இங்கே நம்ம கடற்கார இல்லை நடந்துக்கிட்டு இருக்கு பொதுவாக. இப்போ இது என்ன மீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்தோம்னா கடற்கரை ஃபுல்லாக காய போட்டிருக்காங்க. என்ன மீன் சொல்லி பார்த்தோம்னா இப்போ நம்ம கோலா வளைஞ்சு நம்மளை சூடை அந்த சூடையை தான் நம்ம இங்கே காய போட்டிருக்காங்க. எல்லா மீனுமே இந்த ஃப்ரெஷ்ஷாக வந்துடுறது. ஏன்னா வந்து தொடக்கத்தை வந்து கொண்டு வந்த மீன் வந்து சரசரன்னு விற்கிற மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக டக்கு டக்குன்னு ஐஸுக்கு போயிடும். சில மீன்கள் வந்து நாரி போயிடும். அந்த நாரி போன மீனில் வந்து கருவாடாக்கி சாப்பிடுவோம். ஏன்னா வந்து மீன் எப்போவுமே வேஸ்ட் ஆகாது. அதுபோல் தான் இதுவும் அந்த சூடை மீன்கிறது வந்து ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டு. அதாவது சொல்லப்போனால் ரொம்ப கம்மியான செலவில் நல்ல டேஸ்ட்டான மீன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டுனா சூடை குழம்புக்கும் சூப்பராக இருக்கும், அதே மாதிரி கருவாட்டுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கருவாட்டுக்கு அதனால தான் அந்த கருவாட்டுலாம் காய போட்டுருவாங்க. இப்போதைக்கு ரேட் வந்து இப்போ போட்டுக்கு வந்து இப்போ தான் கெட்டில் விழுந்துருக்கு, அதனால் வந்து இப்போதைக்கு ரேட் வந்து ஒரு 25 ரூபா 30 ரூபா தான் உழுது. கொஞ்சம் லேட்டாக போச்சுன்னா ஒரு 50 ரூபா 60 ரூபா 100 ரூபா ரேஞ்சு கூட ஓட வாய்ப்பு இருக்குது. நம்ம போன வருஷம் போன டைங்களில் 120 ரூபா வரைய போச்சு. நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கடல் ராசா ஐலாண்ட் ஃபிஷர்மேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிங்க.